நம்ம சங்கர் சார் இப்போது ராம்சரணியை வைத்து கேம் சேஞ்சர், அப்படியே தமிழில் பார்த்தீங்கன்னா கமல் சாரை வைத்து இந்தியன் டூ அப்படின்னு ரெண்டு படங்களில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. தற்போது இந்தியன் டூ படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, அதே போல தான் கேம் சேஞ்சர் படப்பிடிப்புமே கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் தான் இருக்கான். ரீசெண்டாக நம்ம ராம்சரண் அவர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளதால படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் கேம் சேஞ்சர் படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிவடைய இருக்காம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகளிலுமே நம்ம சங்கர் சார் இறங்கவும் இருக்காராம். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தை பற்றி ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இவர் அஜிசருக்கு ரீசெண்டாக ஒரு கதை சொல்லி உள்ளாராம், அது கேங்ஸ்டர் கதை அப்படின்னுமே. அஜிசர் விடாமுயற்சி படத்தை அடுத்து இவருடன் தான் இணைய போறார் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. அஜிசர் விடாமுயற்சி படத்திற்காக 3 மாத கால அவகாசம் தான் கொடுத்திருக்காரு. சோ அதனை முடித்து அவர் பைக் ட்ரிப்பும் செல்ல இருக்காரு. இந்த பைக் ட்ரிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் சங்கர் சருடன் ஒரு புதிய படத்துல இணைய இருக்காராம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதுவரை இந்திய சினிமா பார்க்காத ஒரு புதுவிதமான கேங்ஸ்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரான தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ இதனால தலரசிகள் தற்போது ஆட்டம் போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம அஜிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.